வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குணால். பிரேக்ஃபாஸ்ட் லிட்டில் இந்தியாவில் சில தீபாவளி கடைகள் அகற்றப்பட்ட சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லிட்டில் இந்தியாவில் வியாபாரம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட தற்காலிக கடைகள் சில கடைகளை டிபிகேஎல் அகற்றியதால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் அமலாக்க பிரிவின் அதிகாரிகள் பிரேக்ஃபாஸ்ட் லிட்டில் இந்தியாவிற்கு வந்து அந்த கடைகளை அகற்றினர். போக்குவரத்துக்கு இடையூறு மற்றும் தீபாவளி கலைவிழா நடத்த மேடையை அமைக்கும் பொருட்டு இக்கடைகள் அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கடைகளை அமைத்து 2 வாரமாக இவர்கள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கடைகள் அகற்றப்பட்டதால் அதன் உரிமையாளர்கள் பொங்கி எழுந்து தங்களின் கடுமையான ஆட்சேபத்தை தெரிவித்தனர். கலை நிகழ்ச்சி நடத்துவதற்காக எங்கள் கடைகளை அகற்றி வயிற்றில் அடிப்பது எவ்வகையில் நியாயம் என கடைக்காரர்கள் கேள்வி எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி கடைகள் அகற்றப்பட்ட விவகாரம் தீர்வு காண்பேன், பத்து எம்பி பிரபாகரன் அறிவிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பிரேக்ஃபாஸ்ட் லிட்டில் இந்தியாவில் அமைக்கப்பட்ட சில கடைகளை முறையான பெருமை இல்லாததால் டிபிகேஎல் அகற்றியுள்ளது. இந்த கடைகளை டிபிகேஎல் அகற்றியதால் அதன் உரிமையாளர்கள் பெரும் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்தனர். ஆனா ஷோ நடத்தலாம், நம்ம நடத்த முடியாது சொல்ல கிடையாது, நடத்தலாம். பட் ஆனா இந்த இடத்துல வேணாம், ஏன்னா பாத்தீங்க ஷோ நடக்கும்போது மியூசிக் ரொம்ப லவுடா இருக்கு. அப்ப நாங்க கத்தி 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 கஸ்டமர் பேச முடியல, அதான் பிரச்சனை. நாங்க ஆமா, இந்த இடத்துல நிறைய இடம் இருக்கு, சோ கரெக்டா ஒரு இடத்த எலோகேட் பண்ணி கொடுத்தா வர்சஸ் அவங்க அங்க ஷோ செய்யலாம், மக்கள் நிறைய திரண்டு வரலாம், இந்த டிராபிக் ஜெயமாகாது, நாங்களும் பேசுறது மக்கள் காது கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா நாங்க நம்ப மாட்டீங்க, நாங்க நாக்கிழமை நின்று கத்தி கத்தி கூப்பிடுவோம், பாய் ஒன் ஃப்ரீ ஒன், கஸ்டமருக்கு விளங்காது, ஆன்வாங்க. அப்ப என்னன்னு பேச சொல்லுங்க, அதுக்குதான் நாங்க தடை செய்யறோம். தவிர அவங்க ஷோ செய்ய வேணாம், அதுக்கு இல்ல, அவங்க தாராளமா செய்யலாம், பட் ஆனா இந்த இடத்துல வேணாம். ஏனெனில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு இப்பகுதிக்கு வருகை மேற்கொண்ட போது பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் கடைக்காரர்களை சந்தித்து பேசினார். பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு வந்து பிரிக்ஃபீல்ட்ல வந்து ஹாக்கர்ஸா இந்த பஜாரை போட்டவங்க கூட சில மக்கள் கூட இருக்கேன். நேற்று ராத்திரில இருந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு, அதாவது டிபிகேஎல் வந்து இந்த சைட்ல ஒரு கடையோட ரோவை வந்து சீத்தார் பண்ண போறான்ட்டு எடுக்க போறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையிலயும் டிபிகேஎல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அதுக்கு நிறைய பேர் வீடியோ செஞ்சிருந்தாங்க, இங்க உள்ள வியாபாரிகளும் வீடியோ செஞ்சிருந்தாங்க. சில வியாபாரிகள் என்னை அழைத்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, நீங்க வந்து உதவி செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இன்னைக்கு நான் வந்து பார்த்ததுல என்ன நடக்குதுன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 கடை இருக்கு, அந்த கடைக்கு எல்லாம் பெர்மிட் இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல உள்ள கடைக்கு பெர்மிட் இல்லை. பெர்மிட் இல்லாதனால தான் டிபிகேஎல் இந்த கடை இங்கே வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 1வது வந்து சேஃப்டி இஷ்யூ, ஏன்னா ரோட்டுக்கு நடுவில் இருக்கிறது சில கடை, இன்னொன்று வந்து கடை வியாபாரிகளுக்கும் பிரச்சனை இல்லை, சேஃப்டி இஷ்யூவில் வர்ற கஸ்டமர்ஸ்க்கும் பிரச்சனைன்னு சொல்லனால டிபிகேஎல் ஆக்ஷன் எடுத்துட்டானுங்க. போக்குவரத்து இடையூறு இல்லாத நிலையில் இந்த கடைகள் மீண்டும் அமைக்க டிபிகேஎலுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பேன், அதுவரை அனைவரும் பொறுமைக்காக வேண்டும் என பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். ஆனா இதுக்கு இந்த பிரச்சனை வந்து தவிர்க்க கூடிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி டிபிகேஎல் வந்து சத்வான் மூலமா இந்த ரோடை மூடி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ அதுல டெக்னிக்கல் இஷ்யூனால டிபிகேஎலும் போலீஸும் இந்த ரோடை மூடாத பட்சத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. இன்னைக்கு ஒரு மணிக்கு நான் வந்து வியாபாரிகளை சந்திச்சேன், அதுல பிளைண்ட் பீப்பிள் அப்புறம் B40 ஃபேமிலிலாம் இருந்தாங்க. அவங்களோட 2 கோரிக்கை, ஒன்னு இந்த சீதார் பன் டிபிகேஎல் எடுத்த பொருட்கள் எல்லாம் திருப்பி கொடுக்கணும், இன்னொன்று வந்து இந்த ரோடை க்ளோஸ் பண்ணாதான் இவங்க நிம்மதியாக வியாபாரம் பண்ண முடியும் ஒரு தடங்கள் இல்லாமல். சேஃப்டி இஷ்யூ இஸ் நம்பர் 1. இன்னொரு விஷயம் வந்து வருஷம் வருஷம் இந்த பிரச்சனை தொடங்கிக்கிட்டே இருக்குது,
வருஷம் வருஷம் சத்துவான் தான் இந்த கடைக்கெல்லாம் பெர்மிட் மோகன் பண்ணி இந்த ரோடு க்ளோஸ் பண்றதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். ஆனா இந்த பிரச்சனை வர்றதுனால அடுத்த வருஷத்துலேருந்து பிற சத்துவானுக்கு நான் உதவி செய்யறதா முடிவு பண்ணி இதுக்கப்புறம் பிரிக்ஃபீல்ட்ல சிறு தொழிலாளருக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது. இதற்காக அமைச்சர்கிட்டையும் நான் பேச போறேன், சத்வான் கூட கூடிய சீக்கிரம் சந்திச்சு இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் வராம நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு நான் இங்க வாக்கு கொடுக்குறேன். இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குராலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.